ஸோ ஃபேமிலிக்கு தெரியாமல் ட்ரை பண்ணோம். அவங்க ட்ரை பண்ணுற சினிமாவை பற்றி நமக்கு தெரியும், எப்போ கூப்பிடுவாங்க எது கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. கூப்பிடும் போது நம்ம போனோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு அப்படி இல்லவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்னால் பார்க்கவே முடியாது. எனக்கு ஒரு மேடை கிடச்சி நான் என்னை பார்க்க ஆரம்பித்து அந்த ஜேர்னிக்கே எனக்கு ரொம்ப வருஷம் எடுத்தது. நான் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு தெரியறதுக்கே எங்களுக்கு அன்றைக்கி இருந்த ஒரே ப்ரொஜெக்ஷன் இந்த பாத்ரூம்குள்ளே ஒரு முகம் பார்க்குற சின்ன கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் மூஞ்சே முழுசாக பார்க்க முடியாது. அன்றைக்கி பெரிய என்ன சொல்கிறேன், யார் வேணாலும் கேளுங்க, 2003லாம் இவ்வளோ பெரிய கண்ணாடிலாம் கிடைக்காது பாத்ரூமில், கொடியேஸ்வரன் வீட்டில் தான் இருக்கணும்னு வாங்க. ஸோ நமக்குலாம் அந்த மூஞ்சே ஃபுல்லாக தெரியும். அதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து கற்றுக்கிட்டு ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். நான் நிறைய பேர் பார்ப்பேன், பத்திரிக்கையில் நாகேஷ் சார்லாம் இன்டர்வியூ கொடுப்பேன், என் பேர்லாம் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களாம் இன்டர்வியூலாம் பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கண்ணாடியை பார்த்து கற்றுப்போம்,